माणिक्यवीणां बलालयन्तीं मदालजां मञ्चुलवाक्विलाजां मागेन्द्रनीलद्युतिकोमलाङ्कीं मादङ्गगण्यां मनजा स्मरामि எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை விதந்து வியந்து அகில குலகங்களும் பறந்து வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களை ஓம் தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் அகமகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய சைவ தமிழர்கள் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் இந்த ஆலய வழிபாடு என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. எவ்வாறு நாளாந்த வாழ்க்கையிலே குளிப்பது, பல் துளக்குவது, படிப்பது, வேலைக்கு போவது என்று இன்னொரு செயல்பாடுகள் இருக்கிறது போலவும், அதுபோலவே இறை வழிபாடு என்பதும் எங்களுடைய நாளாந்த கடமைகளிலே ஒன்றாக முன்னவர்கள் வகுத்து வைத்தார்கள். அதனாலே தான் சைவ தமிழர்களுடைய வீடுகளிலே சுவாமி அறை என்று ஒன்று வைத்தார்கள். ஊருக்கு ஒன்றுக்கு நான்காக ஆலயங்கள் இருக்கவும் வீடுகளிலே சுவாமி அறை ஏன் என்று கேள்வி வரும். இதற்குத்தான் மனிதனுடைய நாளாந்த வாழ்க்கையில் இறை வழிபாடு என்பதும் இறை சிந்தனை என்பதும் ஒரு பிரிக்கப்பட முடியாத அங்கமாக இருத்தல் வேண்டும். காலையும் மாலையும் இருவேளை வீடுகளில் இருப்பவர்கள் இந்த இறைவனை வணங்க வேண்டும். அதன் வாயிலாக அவர்களிடத்திலே ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்குதல் வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்திற்காக பூஜை அறை சுவாமி அறை என்று வைத்தார்கள். எங்களுடைய சைவத் தமிழர்களுடைய பண்பாட்டிலே ஒரு காணி வாங்கி அந்த காணியை உழுது அது பூ கர்ஷணம் என்று சொல்லுவார்கள். பூ என்றால் பூமி, பூகர்ஷணம். வீடு கட்டுவதற்காக ஒரு சைவத்தமிழர் காணியை வாங்கினால் முதலிலே செய்ய வேண்டுவது யாதெனில், அந்த இடத்தில் மாடுகளை பூட்டி கலப்பையினாலே ஏறினாலே உழுது விட வேண்டுமா? அவ்வாறு உழுது நவதானியங்களை விதைக்க வேண்டுமா? விதைத்து அந்த நவதானியங்கள் முளைத்த பின்பு கன்றுக்குட்டியோடு கூடிய பசுவினை, தாய் பசுவினோடு பசுவை கொண்டு வந்து அந்த காணியிலே மேய விட வேண்டுமா? இது சாஸ்திரம் சொன்னதே சொல்கிறேன். வீடு கட்டுகிறோம் என்று இன்று காணியை வாங்கியாயிற்று, நாளை அத்திவாரம் போட்டோம் என்பது அல்ல. எங்களுடைய முன்னவர்கள் இதற்கு ஒரு வரைமுறை வைத்தார்கள், வழிவகை வைத்தார்கள். எப்படி? காணியை வாங்கி பூகர்ஷணம், பூமியை உழுது நவதானியங்களை விதைக்க வேண்டுமா? விதைத்த அந்த நவதானியங்கள் ஒரு 7 நாள் அல்லது 10 நாட்களுக்குள்ளே நன்கு வளர்ந்துவிடும். வளர்ந்துவிட்ட அந்த நவதானியங்களை தாய்ப்பன்றை பசுவையும் கன்றோடு கூடியதாக கொண்டு போய் மேய விடுவார்கள். அவ்வாறு அந்த பசுக்கள் மேய்கிறதினாலே, மேய்கிற பொழுது அந்த தாய் பசுவினிடத்தில் இருந்தும் அந்த கன்று குட்டியினிடத்தில் இருந்தும் வாயிலே இருந்து நுரை சிந்துமா? இந்த நுரையானது கங்கா ஸ்நானத்திற்கு சமானமானதாக சொல்லப்படுகிறது. பசுவின் வாயிலே இருந்து வருகின்ற நுரை மிக மிக புனிதமானதாம். பொதுவாக இந்த எச்சிலை உச்சிஷ்டம் என்று சொல்லுவார்கள். எச்சில் படுத்தியது என்று பொருள். இதிலே மனித எச்சில் உச்சிஷ்டம், ஆனால் பசுவினுடைய இந்த உமிழ்நீர், இந்த எச்சில் மிக மிக புனிதமானது. மனிதனுடைய மலம் புறக்கணிக்கத்தக்கது. பசுவினுடைய கழிவு என்று யாரும் சொல்வதில்லை. சாணி சாணகம் என்று சொல்லி அதனை பஸ்மம் என்கிறதாகிய ரக்ஷை விபூதியாக பூசுவார்கள். இதிலிருந்தே அந்த பசுவின் மேன்மை எமக்கு தெரிகிறது. இவ்வாறு கன்றுக்குட்டியோடு கூடிய பசுவினை கொண்டு போய் அந்த நவதானிய பயிர்களை மேய விட்டு அந்த வாயிலை இருந்து வழிகின்ற அந்த நுரையினாலே அந்த பூமி நனைய வேண்டுமா? அப்பொழுதுதான அந்த பூமியானது சிறப்பு பொருந்தியதாக மாறுகிறதா? தோஷங்கள் நீங்கப்படுகிறதா? சில தோஷங்களுக்கு கோச்சலம் என்கிற பசுவின் அந்த சிறுநீரினாலே முகம் கழுவ வேண்டும் என்று சொல்லுவார்கள். அத்தகைய சிறப்பு அந்த கோச்சலத்துக்கு உண்டு.
வீடுகளிலே கோமயம் என்கிற சாணியினை கரைத்து தெளிப்பார்கள். அதனாலே தோஷங்கள் போகும். நல்ல கிருமி நீக்கி தொற்று நீக்கியாக இருக்கிறது. இத்தகைய இந்த பசுவினுடைய நுரையானதும் அந்த பூமியிலே இருக்கின்ற ராட்சச பைஜாஜ தோஷங்களை எல்லாம் போக்குமா. அவ்வாறு அந்த பசுவை மேயவிட்ட பின்பு அந்த ஒரு நல்ல நாளிலே சங்குஸ்தாபனம் செய்வார்கள். ஒரு குருவை அழைத்து, முதலிலே ஒரு நல்ல ஜோதிடம் அறிந்தவரை அழைத்து அவர்களுடைய ராசிக்கு தக்கபடி நிலையம் வகுப்பார்கள். தாயறை தலையறையினுடைய பிரமாணம், இரண்டாவது நடு அறை என்று சொல்லுவார்கள், மூன்றாவது அறை அவரவர்கள் வசதிக்கு தக்கபடி இன்னும் அறைகள், குசினி என்கிறதாகிய அடுக்களை அடுப்படி இவையெல்லாம் சரியான இடத்திலே அமைந்திருக்கிறதா, கிணற்றுக்கு நிலையம் வகுப்பார்கள். இவற்றையெல்லாம் ஒரு நல்ல நிலையம் பார்க்கின்ற அனுபவஸ்தரான ஜோதிடரை அழைத்து அறிந்து கொண்ட பிறகு ஒரு குருவை அழைத்து அந்த பூமியிலே பூமி பூஜை செய்வார்கள். புண்ணியாக வாஜனம் செய்து சுத்தி செய்து சங்கஸ்தாபனம் செய்வார்கள். விநாயகர் வழிபாட்டோடு அந்த கிரியைகளை ஆரம்பிப்பார்கள். இந்த விநாயகர் விக்னராஜர் விக்னாத்தியக்ஷர் விக்னேஸ்வர் என்கிற மூன்று வடிவம் தாங்கி பார்த்திவம் என்கிற பூமி, ஆகாசத்திலே இருந்து வருகின்ற துன்பங்கள், ஸ்வர்க்கத்திலே இருந்து வருகின்ற துன்பங்களை நீக்குவாரா. பார்த்திவம் என்பது பூமியை குறிக்கும். இந்த பார்த்திவம் என்கிற பூமியிலே இருந்து வருகின்ற தோஷங்களை நீக்குவதற்காக வேண்டி விநாயகரை இந்த வடிவங்களிலே வழிபாடு செய்து சங்குஸ்தாபனம் செய்வார்கள். பிறகு தாயறை, அதாவது சுவாமி அறை, முன்பு சொன்ன சுவாமி அறை, அதிலே இருந்து வீட்டினை கட்ட ஆரம்பிப்பார்கள். பெரும்பாலும் அந்த ஈசான திக்கிலே ஒரு நாள் கல் வைத்துவிட்டு கிழக்கு நோக்கியதாக வடக்கு நோக்கியதாக அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பித்து வளர்த்து கொண்டு போவார்கள். இது எல்லாம் பொதுவாக அந்த வீடு கட்டத்தக்க அந்த கலைஞர்களே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இதனை அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு பணம் வந்தால் போதுமென்று சாஸ்திர விரோதமாக நாம் நடக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் கட்டுகின்ற அந்த வீட்டிலே அவர்கள் இருநூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழி வழி வழியாக சந்ததியாக அவர்கள் வாழ வேண்டும். எனவே நல்ல மனதோடு போய் அந்த காரியங்களை ஆற்ற வேண்டும். தத்கரோதி சுபம் கர்மம் சுகம் தஸ்ய பவிஷ்யதி என்று சாஸ்திரம் சொன்னேன். நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு போய் அந்த வீட்டினை ஆரம்பித்து அவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து அந்த கர்மாவை, வீடு கட்டுகின்ற பணியை ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு அந்த சுவாமி அறையிலே ஆரம்பித்து கிழக்கு நோக்கியதாக அல்லது வடக்கு நோக்கியதாக கட்டடத்தை வளர்த்து கொண்டு போவார்களாம். அவ்வாறு அந்த சுவாமி அறைக்கு முதலிலே வளை வைப்பார்கள், நிலை வைப்பார்கள், வாசல்கால் நாட்டுதல் என்று சொல்லுவார்கள். அந்த வளை வைத்து அந்த வீட்டை நல்ல முறையிலே கட்டி அதிலே வாழுகின்ற வகையிலே அவர்களுக்கு நல்ல முறையிலே சாஸ்திரோத்தமமாக அந்த வீடுகளை அமைத்து கொடுப்பார்கள். இவ்வாறு எங்களுடைய சைவத் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளாந்த கடமைகளிலே ஒன்றாக இதனை இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். காலையும் மாலையும் இருவேளையும் இறைவனை தொழ வேண்டும் என்பதற்காக சுவாமி அறை என்று அங்கே ஒன்றை அமைத்து கொண்டார்கள். இந்த சுவாமி அறையிலே பொதுவாக சாஸ்திர உத்தமமாக சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட வகையில் ஒன்றில் கிழக்கே பார்த்து வைப்பது உத்தமம், இல்லாவிட்டால் வடக்கே பார்த்து இந்த சுவாமி படங்களை வைப்பார்கள். முதலிலே பிள்ளையார், நடுவிலே மகாலட்சுமி, அடுத்ததாக மூன்றாவதாக வள்ளி தேவயானையோடு கூடிய முருகப்பெருமான். இங்கேயும் இந்த முருகன் தவிர்க்கப்பட முடியாதவனாக இருக்கின்றான். எங்களுடைய சைவத் தமிழர்களுடைய ஆன்மீக வழிபாட்டிலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்க பிள்ளையார், கிரகலக்ஷ்மி வீட்டுக்கு அதிபதியாக சொல்லப்படுகின்ற லக்ஷ்மி, இவர்களோடு வள்ளி தேவயானையோடு கூடிய முருகப்பெருமான், இந்த மூன்று பேரையும் வைத்து வழிபடுகின்ற மரபு எங்களுடைய சைவத் தமிழர்களுடைய மரபு. அந்த சுவாமி அறையிலே சுவாமியினுடைய மேடையிலே இந்த மூன்று படங்களையும் வைத்தலே முறை.
ஏனைய சரஸ்வதி படம் வைக்க வேண்டும் என்று சிலருக்கு ஆசை இருக்கும். படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்களே, சரஸ்வதி படம் வைத்தால் என்ன? தாராளமாக வைக்கலாம். எங்கே வைக்கலாம் என்றால், குழந்தைகள் படிக்கின்ற அந்த அறையிலே, மேசையிலே, அவர்கள் பார்வையிலே படத்தக்கதாக அந்த சரஸ்வதி படத்தினை வைக்கலாம். என்னுடைய குலதெய்வம் மனோன்மணி அம்பா, அந்த குலதெய்வத்தினுடைய படத்தினை வைக்க வேண்டும். தாராளமாக சுவாமி அறையிலே வைக்கலாம். சிவன் பார்வதியை வழிபட வேண்டும் என்று சிலர் எண்ணுவார்கள். நிச்சயமாக வழிபடலாம். அதற்குரிய சாஸ்திரோக்கமான விதிகளிலே, நல்ல சைவ பாரம்பரியத்திலே புலால் உண்ணாமல் நாம் இருப்போமாக இருந்தால், லிங்கம் வரையிலே வைத்து கூட வழிபடலாம். அதற்கு தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எல்லாவற்றுக்குமே ஒரு முறை இருக்கிறது. இறை வழிபாட்டிலேயும் ஒரு முறை இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய படத்தினை வைத்துக் கொள்ளலாம். மறைந்து போன எங்களுடைய மூதாதையர்களுடைய படங்களை வைக்கலாமா என்று கேட்டால், வடக்கே பார்த்து அந்த படங்களை சுவாமி படங்களோடு சேர்த்து வைக்காமல் தனியே வைத்து அவர்களையும் வழிபடலாம். அது அவர்கள் பிரதிபிம்பமாக இருந்து ஆசி கொடுக்கிறார்கள் என்று பொருள். இவ்வாறாக இந்த சைவ தமிழர்களுடைய குளித்தல், அதாவது மலசல விசர்ஜனம், தந்த சுத்தி, ஸ்நானம் என்று ஆகமங்களும் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை வரையறை செய்திருப்பது போல, சுவாமி அறையில் இந்த இறை வழிபாடுகளை செய்வதனையும் வரையறை செய்திருக்கின்றன. வீட்டிலே பல அறைகள் இருக்கின்றன, மண்டபங்கள் இருக்கின்றன, ஓய்வறை இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சுவாமி அறையிலே எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டால், எல்லா இடத்திலேயும் இறைவன் பரம்பொருளானவன், அங்கிங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். இருக்கின்ற பொழுதிலேயும் இந்த சுவாமி அறையிலே அனுதினமும் பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தேவார திருப்பதிகங்களை ஓதுகின்றதினாலே நேர்மறையான அதிர்வலைகள் ஏற்படுமா? இந்த அதிர்வலைகள் தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பவை. ஆலயங்களிலே மந்திர உச்சாடனம் செய்வார்கள். உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்கிறவாறாக மந்திரங்களை பொருத்தமான ஏற்ற இறக்கங்களோடு சொல்லுவார்கள். அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மர்த்விஜம் ஓதாஹாரம் ரத்னதாதாமம். அந்த ஏற்ற இறக்கத்தோடு அந்த மந்திரங்களை சொல்கிற பொழுது அதிலே ஒரு அதிர்வு ஏற்படும். அது நேர்மறையான அதிர்வு. அதுபோலத்தான் இந்த தேவார பதிகங்களை பார்க்கிற பொழுதும் அந்த எண்ணங்கள் நேர்மறையான அதிர்வுகள் ஏற்படுமா? முன்பு சொன்னேன், வான்முகில் வளாது வைக, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை செய்க என்று வரும். அதிலே சிலர் அபத்தமாக சந்தி பிரித்து பாடுவார்கள். வான்முகில் வளாது வைக, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை என்று பாடுவார்கள். எனவே இந்த மந்திரங்கள் தான், இந்த தமிழ் பதிகங்களும் மந்திரங்கள் தான். நான்கு மறைகளினுடைய சாரமே இந்த தேவார பதிகங்கள். அவற்றையும் சரியாக பாட வேண்டும். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் நால்வர் என்று பலர் பாட கேட்டிருக்கிறேன். நாவர், அங்கமும் வேதமும், வேதத்தையும் வேதத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அங்கங்களையும் ஓதக்கூடியவர்கள், ஜோதிஷம், மீமாம்சை, நியாயம் இவற்றையெல்லாம் ஓதக்கூடியவர்கள். நாபர், அந்தனர் நாளும் அடிபரவ என்று அந்த தேவாரமானது நீண்டு செல்லும். எனவே இந்த நான் மறைகளை ஓதுகின்ற பொழுதும், இந்த தேவார பதிகங்களை ஓதுகின்ற பொழுதும், நல்ல முறையிலே ஒரு குருவினிடத்திலே உபதேசம் பெற்று கொண்டு நல்லபடியாக ஓத வேண்டுமா? அப்பொழுதுதான் அது பலனை கொடுக்கும், பயனை கொடுக்கும். இந்த மந்திரோச்சாரணம் அல்லது இந்த மந்திரங்களை ஓதுவதற்கு நாம் உபதேசம் பெற வேண்டுமா? ஒரு குருவினிடத்தில் குருவின் வாயிலாக உபதேசம் பெறுகிற பொழுது அந்த மந்திரமானது உடனடி பலனை கொடுக்குமா, சித்திக்குமா? தேவார திருவாசகங்களாக இருந்தாலும் ஒரு குருவினிடத்திலே சென்று பண்ணோடு அவற்றை பாட பழகிக்கொள்ள வேண்டும். ஓரளவு பண்ணோடு பாடினாலும் பரவாயில்லை, சொற்பிழை பொருட்பிழை இன்றி பழக வேண்டும். அது தமிழ் மறைகளுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை. எனவே வீடுகளிலே இருக்கின்ற இந்த சுவாமி அறையில் நித்திய கர்மானுஷ்டானமாக
தந்தை வேலைப்பழு காரணமாக வேலை நிமித்தம் காரணமாக வெளியே சென்று விட்டாலும் தாயானவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் சுவாமி அருகிலே அமர்ந்திருந்து விளக்கேற்றி அந்த விளக்கின் ஒளியிலே இறைவனுடைய திருவுருவப் படங்களை பார்த்து தரிசித்து அந்த தேவார பதிகங்களை எல்லாம் ஓத வேண்டும். இதுதான் எங்களுடைய பண்பாடு. மாறாக அந்தி சாய்கின்ற வேளையில் இந்த விளக்கேற்றாவிட்டால் எங்களை தேடி ஜேஷ்டா தேவி என்பவள் வருவாளாம், மூத்த தேவி. கோபம் வந்துவிட்டால் ஒருவரை பேசுவோம், மூதேவி என்று பேசுவோம், அவள் வந்து விடுவாளாம். இந்த மூத்த தேவியும் இளைய தேவி ஆகிய லக்ஷ்மியும் சகோதரிகள். ஸ்ரீதேவி ஜேஷ்டாதேவி என்று சொல்லுவார்கள். மூத்த தேவி இளைய தேவி, இளையவள் மகாலட்சுமி, மூத்தவள் இந்த ஜேஷ்டாதேவி என்கிறவளாகிய மூத்த தேவி மூதேவி. இவர்களிடத்திலே ஒரு பொழுதிலே ஒரு சர்ச்சை. நாரதரை அழைத்து கேட்கிறார்கள், எம் இருவரிலே யார் சிறந்தவர்கள்? நாரதரோ எப்பொழுதுமே கலகக்காரர், ஆனால் நன்மையிலே அந்த கலகத்தை கொண்டு போய் முடிக்கிறவர். அவர் சொன்னாராம், நீங்கள் இருவரும் பூலோகத்துக்கு சென்று வாருங்கள். யார் அதிக வீடுகளுக்கு போகிறீர்களோ அவர்களே சிறந்தவர். அவ்வாறாக இந்த மூத்த தேவியும் இளையவளும் பூலோகத்துக்கு வருகிறார்கள். இந்த மூத்த தேவியானவள் ஒவ்வொரு வீடுகளுக்கிலேயும் இலகுவாக சென்று வருகிறாளாம். இந்த சீதேவியானவள் வீடுகளுக்கு செல்வது குறைவாக இருக்கிறது. காரணம், அந்த வீட்டிலே விளக்கு எரியவில்லை, வாசலிலே கோலம் இல்லை, அந்தி சாய்ந்த வேளையிலே அங்கே அப்பாடா என்று சயனத்திலே இருக்கிறார்கள். வீடு பெருக்கவில்லை, வாசல் பெருக்கவில்லை, மஞ்சள் தண்ணீர் தெளிக்கவில்லை, வாசலிலே கோலம் இல்லை, சுவாமி அருகிலே விளக்கில்லை. அங்கே மூதேவி வந்து புகுந்து விடுகிறார். இவ்வாறு இருவரும் பூலோகத்துக்கு சென்று விட்டு நாரதரிடத்திலே போய் கேட்கிற பொழுது நாரதர் சொன்னாராம், அம்மா, மூத்தவளை பார்த்து சொன்னார், நீ சென்றால் அழகு. லக்ஷ்மியை பார்த்து சொன்னாராம், அம்மா, நீ வந்தால் அழகு என்று சொன்னாராம். இது ஒரு பெரிய அர்த்தம் புரிந்தது. நான் வாழ்வியலிலே அனுதினமும் காலை மாலை இருவேளையும் வீடு பெருக்கி வாசல் சுத்தம் செய்து தண்ணீர் தளித்து வாசலிலே கோலமிட்டு அங்கே சுவாமி அருகிலே விளக்கேற்றி தேவார பதிகங்கள் பாடினால் லக்ஷ்மியானவள் வந்தால் அந்த குடும்பத்துக்கு சுபம் அழகு. மாறாக அந்த வேளையிலே நான் தொலைக்காட்சி தொடர் நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பேனாக இருந்தால் மூத்த தேவி வந்து விடுவாள், அவள் போக மாட்டாள். நான் இவ்வாறு விளக்கேற்றி அந்த மாலை கர்மானுஷ்டானங்களை காலையிலே செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்கிறேன் என்றால் மூத்தவள் போய்விடுவாள், சென்றால் அழகு. எனவே எங்களுடைய வீட்டிலே அழகு குடிகொள்வதும் அசுத்தம் குடிகொள்வதும் எங்கள் கைகளிலே, எங்கள் வீட்டு பெண்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. பெண்கள் கைகளிலே என்பதனாலே ஆண்களை புறநீங்களாக சொல்லவில்லை. அவர்களுக்கு வேலை, உத்தியோகம், புருஷ லட்சணம் என்று சொல்லுவார்கள். வேலை காரணமாக சற்று தாமதமாக வர வேண்டியிருக்கு. இருந்தாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் அவரிடத்திலேயும் ஒரு கடமை இருக்கிறது. குழந்தை விளக்கேற்றி பிறை வழிபாடு செய்தானா, பாடசாலை புத்தகங்களை படித்தானா, வீட்டு வேலைகள் செய்தானா என்றெல்லாம் கேட்கின்ற ஒரு கடமை. தாய் செய்திருப்பாள், குழந்தையை கொண்டு இவற்றையெல்லாம் செய்திருப்பார். ஆனால் தந்தையை கேட்கிற பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தந்தை மீது ஒரு மரியாதை கிடைக்கும், அப்பா என் மீது அக்கறையாக இருக்கிறார் என்று பொருள். அதுபோல தந்தையும் வந்தவுடன் குளித்து கைகால்களை கழுவி சுவாமி அறையிலே சென்று உத்தூலனமாக விபூதியை தரித்து கொண்டு வந்து தேநீர் பருகினார், உணவை பருகினார். அது ஒரு வாழ்வியல் முறையிலே சிறந்ததன்றோ? இதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். தாயின் பணி மட்டுமல்ல, தந்தைக்கும் இந்த பணி இருக்கிறது. ஆனால் பெரும்பகுதி தாயினிடத்திலேயே இருக்கின்றது. தாய் முதலிலே போய் வீடு பெருக்கி வாசல் பெருக்கி கோலம் விட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிற பொழுது தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் இத்தனையோ திருவார திருவாசக திருப்பதிகங்கள் எல்லாம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் வாங்கி ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டு வந்தால் அதனாலே அந்த சுவாமி அறையிலே நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். அந்த சுவாமி அறைக்கு போகின்ற பொழுதே அந்த மாற்றத்தினை உணர்வார்கள்.
இதையெல்லாம் செய்து பாருங்கள். ஏதோ நேரத்தை போக்காட்டுவதற்காக குருக்கள் சொல்கிறார் என்று எண்ணாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்து பாருங்கள், நிச்சயமாக மாற்றத்தினை உணர்வீர்கள். அத்தகைய மாற்றங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். இதற்கு பரிகாரம் தேடி அங்கெங்கென்று ஓடாதீர்கள், உங்களிடத்திலேக இருக்கிறது. அழகு குடிகொள்வதும் அசிங்கம் குடிகொள்வதும் உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. அதாவது இளையவள் வருவதும் மூத்தவள் போவதும் உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த வாழ்வியல் முறைகளை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதற்காக வேண்டித்தான் எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் அற்புதமான இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் வைத்தார்கள். இவையெல்லாம் ஒரு வாழ்வியல் நெறிமுறைகள். பலரும் பலவாறாகவும் அவரவர்களுடைய சக்திக்கு தக்க வகையில் இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் கை கொள்ளலாம். ஆலயத்திற்கு போய் வழிபாடு ஆற்ற செல்கிற பொழுது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, வீட்டிலே இருக்கின்ற பூக்கள், சற்று நேரத்திலேயே காலையிலே பூத்த பூ என்றால் மாலையிலேயே கருகி சருகாகி விழுந்துவிடும். அதற்கு முன்பதாக அந்த காலை பொழுதிலேயே உதயத்திலேயே சூரிய உதயத்தின் முன்பதாகவே எழுந்து அந்த பூக்களை பறித்து வைத்து ஆலயத்தினுடைய பூஜைக்கு இறைவனுக்கு சாத்துவதற்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். அதனுடைய அந்த பலன் என்பது அபரிமிதமானதாக இருக்கும். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்பது போல நல்ல உள்ளத்தோடு இறைவனிடத்தில் யாவருக்குமாம் ஒரு இறைவருக்கு ஒரு பச்சிலை என்பது போல ஒரு வில்வத்தினை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள், ஒரு பொன்னொச்சியினை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள், ஒரு முட்கிழிவையினை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். இது பெரிய தர்மம். வீட்டிலே பசு இருந்தால் பசுவுக்கு ஒரு வாயுரை ஒரு படி புல்லு கொடுத்து பாருங்கள். இல்லாவிட்டால் காண்கிற பொழுது பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து பாருங்கள். பிதிருதோஷம் நிவர்த்தியாகும். ஒரு வேளையிலே செய்துவிட்டால் நடக்குமோ என்றால் இல்லை. நான் முன்பே சொன்னேன், இந்த பரிகாரங்கள் என்பவையெல்லாம் ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியவை. அதாவது பரிகாரம் செய்ததினாலே கிடைக்க பலன் என்றோ ஒரு நாள் கிடைக்கும். அந்த கிடைக்கின்ற நாள் வரையிலே மனதை தெம்பாக வைத்துக் கொள்வதுதான் இந்த பரிகாரங்களுடைய நோக்கம் என்று சொன்னேன். இவ்வாறு பரிகாரங்களை எல்லாம் நல்ல முறையிலே செய்து இந்த இறை வழிபாட்டு முறைகளை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். இறைவனுக்கு அர்ச்சனைக்குரிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம், ஒரு கற்பூரத்தினை கொண்டு போய் கொடுக்கலாம். இறைவனுடைய சன்னிதானத்திலே போய் கற்பூரமேற்றி வழிபடுகிற பொழுது ஒரு உயர்ந்த வாழ்வியல் தத்துவம் அங்கே போதிக்கப்படுகிறது. கற்பூரம் கருபூரோம், நாம் இனி ஒரு கருபூரோம். ஏற்கனவே ஒரு தாயின் கருவிலே பூந்ததினாலே இன்றைக்கு இந்த பிறப்பு கிடைத்து இந்த வாழ்வியலிலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இந்த கற்பூரத்தை எரித்தால் எதுவும் மெஞ்சுவதில்லை. அதுபோல இந்த கற்பூரம் கருபூரம் இந்த கற்பூரத்தை ஏற்றுகிறதுனாலே நான் எனக்கு இன்னும் ஒரு பிறப்பில்லை, பிறப்பு வேண்டாம் என்று இறைவன் திருமுன் விண்ணப்பிக்கிறது தான் இந்த கற்பூரம் ஏற்றுகின்ற வழிபாடு. அந்த கற்பூரத்தை எரிந்து மீதி என்று எதுவும் மிஞ்சாது. அதுபோல இந்த வாழ்வு, இந்த ஆன்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும். மீண்டும் பிறப்பில்லாத பெருவாழ்வு கிடைக்க வேண்டும். அப்படியே பிறந்து விட்டாலும் இறைவன் திருவடிகளை ஒரு கணப்பொழுதும் மறவாத உயர்ந்த பிறப்பாக இருக்க வேண்டும். அப்பர் சுவாமிகள் சொன்னது போல மீண்டும் பிறப்புண்டு உன்னுடைய அந்த திருவடிகளை பெருவடிகளை நான் மறவாமல் இருக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் மட்டுமல்ல பல பெரிய ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு பிறந்து கொண்டே அந்த பிறப்புகளினாலே களைப்புற்ற மணிவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தே நம்பெருமான், எனக்கு இனிமே ஒரு பிறப்பே வேண்டாம், இழைத்து விட்டேன், களைத்து விட்டேன் என்று சொல்கிறாரா? எனவே இப்படி ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஆழ்ந்த தாத்பரியங்களை கொண்டு எங்களுடைய முன்னவர்கள் இந்த ஆலய வழிபாடு, வீடுகளிலே சுவாமியரை வைத்து வழிபடுதல், இந்த குழந்தைகளை எல்லாம் நல்வழிப்படுத்துதல், இந்த வாழ்வியல் முறைகளை எல்லாம் தர்மசாஸ்திரங்களாக, நீதி நூல்களாக, போதனைகளாக ஆறுமுக நாவலர் பெருமான், நல்லைய நகர் தந்த ஆறுமுக நாவலர் பெருமான் சைவ வினாவிடை என்று எளிய முறையில் குழந்தைகளுக்கும் புரிகின்ற வகையில் சைவ வினாவிடை என்று எழுதி வைத்தார். அவ்வை மூதாட்டி
ஆத்தி சூடி மூதுரை என்று அழகிய தமிழிலே சொல்லி வைத்தார். நாம் வாழ்வதோடு மட்டுமல்ல, பிறருக்கும் நம் வாழ்வு பயனுள்ளதாக அமைய வேண்டும். அதுதான் உண்மையிலே போற்றத்தக்க வாழ்வு. நாம் சுயநலத்தோடு கூடியவர்களாக இல்லாமல் சற்று பொதுநலத்தோடு கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று வாயளவிலே கூட சொல்லத்தக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவன் பெரும்புகளை பாட வேண்டும். பரம்பொருளுடைய பெரும்புகளை விதந்து வியந்து பாட வேண்டும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வீதியாலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் கண்களுக்கு முன்பதாக முன்னாலே சென்று ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறவர்கள் ஒரு ஆபத்தான நிலையிலே பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதனை அறிவிக்க வேண்டும். எவர் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்கிற சுயநல எண்ணத்தோடு நாம் இருக்கக்கூடாது. அப்படி யாரோ ஒரு குழந்தைக்கு, யாரோ ஒருவர் பெற்ற பிள்ளைக்கு நாம் ஒரு உபகாரம் செய்தால், நாளை என்னுடைய பிள்ளைக்கு யாரோ ஒருவர் கண்டிப்பாக உபகாரம் செய்வார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இதுதான் அதனுடைய பொருள். நல்லது செய்தால் முற்பகலிலே, பிற்பகலிலே நன்மையானது விளையும். முற்பகலிலே தீமையானதை செய்தால் பிற்பகலிலே தீமையே விளையும். எனவே நாம் பிறருக்கு உதவக்கூடிய பரோபகார சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உதவுதல் என்பது பணம் கொடுத்து உதவுதல் மட்டும் என்பது அல்ல. சிலர் வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் பழைய நட்புகளை மறந்து விடுவார்கள். ஏதேனும் எங்களிடத்திலே பண உதவி கேட்டு விடுவார்களோ என்கிற ஒரு ஐயம். அப்படி நாம் என்றைக்கும் எம் வாழ்க்கையினுடைய நல்ல நெறிகளை விட்டுவிடக்கூடாது. பணம் வரலாம், பதவிகள் வரலாம், பட்டங்கள் வரலாம், அந்தஸ்து உயரலாம், ஆனால் என்னுடைய அந்த நல்ல குணங்களை விட்டுவிடக்கூடாதா? அவ்வாறு நல்ல குணங்களை விட்டுவிட்டால் அந்த பணம் பட்டம் பதவி எல்லாம் பறி போய்விடுமா? பெரியவர்கள் சொல்லுவார்கள், இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்து பார்த்தானாம், அதை சரியான முறையிலே பேணி பாதுகாக்க தெரியாவிட்டால் பறித்து கொண்டு விடுவானா? நகுசன் என்கிற ராஜனுக்கு தெய்வேந்திர பதவி கொடுத்தானா? தெய்வேந்திரன் பிரம்மஹத்தி தோஷம், அதனாலே பீடிக்கப்பட்டு தேவலோகத்தை நீங்கி தவம் செய்வதற்காக போய்விடுகிறார். தேவர்களுக்கு தலைவன் இல்லை. நகுசன் என்கிற ராஜா பூலோகத்திலே நல்ல தர்ம சிந்தனைகளோடு நெறிமுறையோடு வாழ்ந்து வந்தவன், அஸ்வமேத யாகங்கள் எல்லாம் செய்தவன். அவனை அழைத்து கொண்டு போய் தேவேந்திரனாக பதவி கொடுத்தார்களாம். பதவி கிடைத்ததும் அவனுடைய நல்ல சுபாவம் மாறி தீய வழியிலே செல்கிறான். ரிஷிகளை காலாலே உதைக்கின்றான். அவன் சர்ப்பமாக பிறக்க கடவுது என்று ரிஷிகளினுடைய சாபத்தை பெற்று பாம்பாக பிறந்து இந்த பூலோகத்திலே அல்லப்படுகிறான். எனவே பட்டங்கள் பதவிகள் எம்மை நாடி வரலாம், தேடி வரலாம், எம்மை அடையலாம், ஆனால் நாம் கொண்ட நல்ல குணங்களிலே இருந்து மாறக்கூடாது. அதுதான் வாழ்வியல் நெறி என்கிற உண்மைகள் எல்லாம் சமய சாஸ்திரங்கள் வாயிலாக, புராணங்கள் இதிகாசங்கள் வாயிலாக எல்லாம், நீதி நூல்கள் வாயிலாக எல்லாம் எங்களுடைய முன்னவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்கிற பேருண்மையை உணர்ந்து சைவத் தமிழர்களாக, நல்ல ஒழுக்கம் மிக்கவர்களாக, நெறிமுறைகளின்படி தீட்சை பெற்றுக்கொண்டு சைவ சமயிக்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நல்வாழ்த்துகளும் நல்லாசிகளும் கூறி உங்களிடத்தில் இருந்து அன்பு விடை பெற்றுக் கொள்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதகே.